என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 கர்த்தர் சொல்கிறார், உன் காயங்களை ஆற்றுவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வேத வசனம், இந்த வார்த்தை மூலமாக இந்த வேத வசனம் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு புதிய ஒரு உற்சாகத்தை கர்த்தர் பேரில் ஒரு புதிய ஒரு நம்பிக்கை இந்த நிகழ்ச்சி கொண்டு வருகிறது என்று சொல்லி அநேகர் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் உங்களை சார்ந்தவர்களும் பெறுவதற்கேற்ற வகையில் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருக்காவது இதை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க, ஓகேவா? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:17 வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு காயத்தில் வசனம் சொல்கிறது காயங்களை. இன்றைக்கு நிறைய பேர் காயப்பட்டிருக்கிறோம். காயம் என்றால் ஒரு சரீரத்தில் ஒரு அடி படுறதுனால, இரத்த கசிவு வர்றதுனால அந்த காய மட்டும் சொல்லவில்லை, இது தோலில் ஏற்படுகிற ஒரு காயம். சிலருடைய வார்த்தைகள் மற்றவர்களில் இருதயத்தை காயப்படுத்தும். சிலருடைய பார்வைகள் மற்றவர்களை காயப்படுத்தும். சிலருடைய நடக்கைகள் மற்றவர்களை காயப்படுத்தும். உங்களை காயப்படுத்தியிருக்கிறதா? ஆமாம், மற்றவருடைய பார்வை உங்களையும் காயப்படுத்தியிருக்கலாம். அதே போல உங்களுடைய பார்வை மற்றவர்களும் என்ன செஞ்சிருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம். இந்த காயங்களை கர்த்தர் ஆற்றுவேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு பல சூழ்நிலையில நம்ம காயப்பட்டு கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்தில் நெருக்கடி வந்து கடன் பாரம் தலைவிரித்து ஆடும் பொழுது நம்ம காயப்படுற வாழ்க்கையே காயப்படுகிறது. வியாதி ஒரு பக்கம் நம்மை காயப்படுத்துகிறது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் சரியாக அமையவில்லை என்றால் அது நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துகிறது. சிலருடைய பார்வைகள் நம்மை காயப்படுத்துகிறது. படித்து வேலை கிடைக்கலன்னா அது ஒரு காயம். திருமணம் ஏற்ற காலத்தில் நடக்கலையா, அது ஒரு காயமாகத்தான் இன்றைக்கு மாறுகிறது. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையா, மற்றவங்க பேசுவாங்களே பேச்சு, இவ்வளோ கல்யாணம் இவ்வளோ நாளாச்சு ஒன்றும் இல்லையா அப்படின்னு அவங்க பேசுகிற பேச்சு எத்தனை தம்பதியினரை காயப்படுத்தி இருக்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் காயப்பட்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களை பார்த்தானே ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் காயங்களை ஆற்றுவேன். வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கல, ப்ரமோஷன் நமக்கு நியாயமாய் வரணும், அது நமக்கு கிடைக்கக்கூடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறாங்களா, அதனால் நீங்கள் காயப்பட்டு போயிருக்கிறீங்களா, உங்களுடைய இருதயம் துக்கத்தோடு கூட இருக்கிறதா, இந்த காயத்தை என் ஆண்டவர் ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு காயம் பட்டாச்சு, அந்த காயத்தை ஆத்துறதுனால ஏதாவது பிரயோஜனமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்ப்பீங்கன்னா, ஒரு காயம் இருக்கிறது, அந்த காயத்தை ஆற்றுறதுனால ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் சொல்கிறேன். ஆனால் என் ஆண்டவர் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறவர் அதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. இதுதான் முக்கியம், உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. ஒரு புண்ணு தான் அது அப்படியே காயமாக மாறி போய் இருக்கிறது, அப்படிதானே? இந்த புண்ணை ஆற்றி, இந்த புண்ணை ஆரோக்கியப்படுத்தி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வெறும் காயத்தை மட்டும் ஆற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. காயம் ஏற்படுவதற்கு காரணமாயிருந்த வியாதியை, காயம் ஏற்படுவதற்கு காரணமாயிருந்த நிகழ்வை, காயம் ஏற்படுவதற்கு காரணமாயிருந்த மற்றவருடைய பேச்சை முதல்ல மாற்றி அதான் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி ஆற்றினாதான் அந்த காயம் ஆற்றப்படும்.
ஆரோக்கியத்தை வரப்பண்ணாமல் காயத்தை ஆற்றினா அந்த காயம் மேன் பார்வையில் ஆற்றப்பட்டிருக்கலாம், ஆனால் உள்ள புண்ணாத்தான் இருக்கும். என் ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். இன்னைக்கு மனதளவில் வியாதியில் இருக்கிறோம், சரீர அளவில் வியாதியாக இருக்கிறோம், சிந்தனை அளவில் வியாதியாக இருக்கிறோம். ஏன்? மற்றவருடைய பேச்சினால, மற்றவருடைய நடவடிக்கையினால, மற்றவர்கள் நமக்கு செய்கிற மறைவான குழி பறிக்கிறதுனால, கண்ணிகளை வைக்கிறதுனால, பல திட்டங்களை போட்டு எதிரிகள் பண்ணுகிற சூழ்ச்சி நிமித்தமாக இன்றைக்கி அநேகர் காயப்பட்டு போயிருக்கிறாங்க. என் ஆண்டவர் இந்த காயத்தை ஆற்றுறதுக்கு முன்னால் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறார். ஆரோக்கியம் எப்போ வரும்? என்ன வியாதி இருக்கிறதோ அது மாறினா தான் ஆரோக்கியம் வரும். என்ன பிரச்சனை இருக்கிறதோ அது மாறினா தான் அதில் ஆரோக்கியம். வேலை பார்க்குற இடத்துல குழி பறிச்சுட்டு இருக்காங்களா, அதை மாற்றினா தான் ஆரோக்கியம் வரும். ப்ரமோஷனை தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா, அவங்கள மாற்றி ப்ரமோஷனை கொடுத்தா தான் ஆரோக்கியம் வரும். அப்படி ஆரோக்கிய ப்ரமோஷனை கொடுத்த பின்பு தான் அவங்க பேசுனது காயமாக இருக்கிறல அது ஆற முடியும். ப்ரமோஷனை கொடுக்காம அவங்க படுத்தின காயத்தெல்லாம், அவங்க படுத்தின பிரச்சனையெல்லாம், அவங்க கொடுத்த குடைச்சல் எல்லாம் மாறாது. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கர்த்தர் ஒரு ஜெயத்தை தந்தால் மட்டுமே முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உடைய காயங்கள் எதுவாக இருந்தாலும், உடைய காயங்கள் வடு போல இருந்தாலும் அதை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? முதல்ல ஆரோக்கியத்தை வரப்பண்ண போகிறார். ஆரோக்கியம்னா சுகம் மாத்திரம் நினைக்காதங்க. அது சரீரத்தில் ஆரோக்கியம்னா சுகம், பொருளாதாரத்தில் ஆரோக்கியம்னா பொருளாதார நிறைவு, மனதில் ஆரோக்கியம்னா சமாதானம், தொழிலில் ஆரோக்கியம்னா லாபம், எதிர்காலம் ஆரோக்கியம்னா நல்ல வேலை வாய்ப்பு, கற்பத்தின்கனி காரியம், இது எல்லாம் ஆரோக்கியத்தில் அடங்கும். இந்த ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இது எல்லாம் யாருக்கு செய்வார்னு சொல்லி இந்த வசனத்தில் முன்னால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மாத்திரம் சொல்லியிருந்தேன், யாருக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி யாருடைய காயங்களை ஆற்றுவார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். யாரு? மற்றவர்கள். அவர்கள் 17 வசனம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்க, அவர்கள் உனக்கு தள்ளுண்டவர் என்று பெயரிட்டபடியினால். சில ஆளுக்கு பேர் வைப்பாங்க, அவளா தள்ளப்பட்டவள், அவளா உருப்படாத கேஸு, அவளா உடஞ்சி போனவள், அவளா இப்படி இப்படி சொல்லி உங்களுக்கு ஏதாவது பெயரிட்டிருக்கிறாங்களா? இது டைவர்ஸ் கேஸு, இது கடன்கள கேஸு, இது சீக்கா நோக்காடு பிடிச்சது, இப்படி ஏதாவது பேர் சொல்லியிருக்காங்களா? இதுவா கற்பத்தின் கண்ணிலையா? ஒருவேளை மலடின்னு கூட சொல்லியிருக்கலாம். இப்படி பேர் வச்சிருக்கிறாங்களா? உங்களுடைய காயத்தை தான் ஆற்றப் போகிறார். வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். அவங்க பெயரிடலன்னு வைங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் வராது, உங்கள் காயத்தை ஆற்ற முடியாது. ஏன்னா அவங்க பெயரிட்டபடியால். தள்ளுண்டவள், உதவாதவள், உருப்படாதவள், இன்னும் சொல்லப்போனா ராசியற்றவா அப்படின்னு கூட உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். தரித்திரம் பிடித்தவள் என்று உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், அல்லது தரித்திரம் பிடித்தவன் என்று சொல்லியிருக்கலாம். எது எப்படி ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கிறாங்களா உங்களுக்கு? அவங்க பேரிட்டபடியால் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ண போகிறார். அப்படின்னா பேரிட்டது நல்லதா தப்பா? நல்லது. உங்களுக்கு என்ன பெயரிடுறாங்களா? தள்ளுண்டவள் என்று பெயரப்படுறாங்களா? சந்தோஷப்படுங்க, இதுதான் முதல் அறிகுறி. கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவதற்கு இதுதான் முதல் அறிகுறி, உங்கள் காயங்களை ஆற்றுவதற்கு. தள்ளுண்டவள் என்று பெயரிட்டால் சந்தோஷப்படுங்கள். உங்களுக்கு என்னென்ன பெயர் பட்ட பேர் வைக்கிறாங்களோ சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தீங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட யார் யாருக்கெல்லாம் தள்ளுண்டவர்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் கேடுகட்டவள், உருப்படாதவள், இவன் தரித்திரம்
பிடித்தவன், இவங்க ஒன்றுக்கும் உதவாதவன், இவ வாழ்ந்து கெட்டவன் என்று சொல்லி கூட பெயர் வச்சிருக்கலாம். இந்த குடும்பமா இது வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு பெயர் வச்சிருக்கலாம். ஆண்டவரே, இவங்களா இது தள்ளுண்டவள், இது டைவர்ஸ் ஆனது, இது வந்து திவாலானது, இப்படி என்னென்ன பெயரெல்லாம் பிள்ளைகளுக்கு இட்டாலும் கூட என் ஆண்டவர் இவர்கள் பெயரிட்டபடியினால, தள்ளுண்டவள் இப்படி பெயர் வைத்தபடியினால என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவீராக. முதல்ல சரீரத்தில் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுங்க, பிள்ளையுடைய வேலை வாய்ப்பு காரியத்தில் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுங்க, பிள்ளையுடைய மேற்படிப்பு காரியத்தில் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுங்க ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுங்க, திருமண காரியங்களில் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுங்க ஆண்டவரே, கற்பத்தின் கனி காரியத்தில் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுங்க ஆண்டவரே, என்ன தொழிலில் ஒரு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுங்கப்பா, ப்ரமோஷன் காரியத்தில் ஒரு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுங்க, இந்த ஆரோக்கியத்தை எல்லாம் வரப்பண்ணி என் ஆண்டவர் பிள்ளைகளுடைய காயங்கள், இதனால் அவங்க பெயரிட்டதனால பட்ட காயங்கள், மற்றவர்கள் ஏளனமாய் பார்த்ததனால வந்த காயங்கள், மற்றவங்க எள்ளி நகையாடின காரணத்தினால் ஏற்பட்ட காயங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக அநேகருடைய காயங்களை என் ஆண்டவர் நீர் ஆற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறீங்க, இதை நீங்க செய்ய போறதற்காக நன்றி அப்பா. உடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றுவார். காட் பிளஸ் யூ.